ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெர்சல் மூவியோட டைட்டில் கார்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஃபைலாம் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அதை வந்து டைப் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருவேன், அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரி நான் அந்த ஃபைல் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். அந்த மெர்சல்ன்றதுக்கு ரெண்டு பக்கமும் வர மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், நேமோடைய ஃப்ரண்ட்டில். இன்னொன்று கொடுத்துருப்பேன், அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அது அந்த லெட்டருடைய எண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே டிரான்ஸ்பரண்டில் சேவ் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த நம்ம இப்போ ரெடி பண்ண டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐகன் கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அந்த டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்சர்ன்ற ஆப்ஷன் போங்க. அதில் போயிட்டு நான் அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டையும் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டில் சேவ் பண்ணுங்கள். அடுத்து வந்து சேம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்சரை டிலீட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதோடைய அதையும் ஆட் பண்ணுங்கள். இதான் அது. ஆட் பண்ணிவிட்டு ஸ்கேல் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, டிக் மார்க் விட்டு ஷேடோ போங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, இந்த ஃபோட்டோவை அப்படியே டிரான்ஸ்பரண்ட்லேயே சேவ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டைம் லைன் வந்து ஒரு 0.2 செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேயர்ஸ் போங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ண மாட்டிங்களா, ப்ரௌன் கலரில், அதை இம்போர்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் மெர்சல்ன்றது தெரியும். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தான நேமாக இருந்தால் கொஞ்சம் மேட்ச் ஆகாது, சின்ன நேமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஓகே. இப்போ இந்த அளவுக்கு ஓகே. கரெக்டாக வந்து ஒரு 2.2 செகண்டில் வச்சு ட்ரிம் பண்ணுறேங்க. அதோடைய அவுட் அனிமேஷனில் ஃபேர்டு வந்து ஒரு 0.5 வச்சுக்கோங்க. இன் அனிமேஷனில் ஃபேர்டு வந்து ஒரு 0.2 செகண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, டைம் லைனில் வந்து ஒரு 3.6 செகண்ட் வச்சுட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மறையிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீ ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். 3.9 செகண்ட் வச்சுட்டு கீ ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் அன்சூம் ஆகணும், அதான். அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்டோடைய எண்டு வந்து 6.5 செகண்ட் வச்சு ட்ரிம் பண்ணுறேங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இதோடைய அவுட் அனிமேஷனில் ஃபேர்டு வந்து ஒரு 1 செகண்ட் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அந்தளவுக்கு ஓகே. இப்போ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி மெர்சல் டைட் கார்டு மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.